இந்த ரிலீஜியஸ் ஃபீல்ட், மற்ற இடங்கள்லாம் அப்புறம் முதல்ல இந்த ரிலீஜியஸ் ஃபீல்டை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அந்த தீர்மானத்தை அடியொற்றி தான் 25-30களில் ஆட்சிக்கு வந்த பிறகு HRMC என்று சொல்லப்படக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்காற்றியவர் மாண்புமிகு பி டி ராஜன் அவர்கள். அதே போல சபாநாயகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். ஒரு காலகட்டத்தில் சபாநாயகர்களுக்கு என்று மிகப்பெரிய மரபு உண்டு, அதற்கான ஒரு மிகப்பெரிய மாண்பு இருந்தது. அந்த மாண்பை காத்தவர்கள் மிக முக்கியமானவர் சபாநாயகராகவும், பின்னாளில் ஹச்ஆர்எம்சி மினிஸ்டரா இருந்து ஹச்ஆர்எம்சியுடைய காலத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டவருமான பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள். அந்த வகையில் திராவிட இயக்கத்தினுடைய 4வது தலைமுறை, 3வது தலைமுறை, நாங்கள் 4வது தலைமுறை சித்தப்பாவுக்கு தெரிவித்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறார். அதே போல 3வது தலைமுறையாக எம்எல்ஏ, அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பொருளாதார அறிஞர். 2-3 அறிக்கைகள் இந்த அரசினுடைய அத்தனை பிம்பங்களையும் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு 2-3 பொருளாதார ஆய்வறிக்கைகளை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் சமர்ப்பிச்சிருக்கிறார். கைடன்ஸ், அதாவது ஒரு எதிர்கட்சி அதான் செய்யணும், வெறும் கிரிட்டிசிசத்தை தாண்டி வாட் யூ நீட் டு டூ அப்படிங்கிறத இன்புட்டா கொடுக்குறாங்கல்ல, அந்த இன்புட்டா கொடுத்த மிக முக்கியமான அறிக்கை. டு த பாயிண்ட், சுத்தி வளர்ச்சலாம் கிடையாது இதுதான் அப்படின்னு நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை. இன்னும் சொல்ல போனா ஒரு முக்கியமான தகவல், அது உலக அளவில் பல கார்பரேட்களில் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். பெரிய அளவில் மிகப்பெரிய படிப்பார் அந்த வகையில் வந்து லேமன்ஸ் பிரதர்ஸ் என்ற ஒரு நிறுவனம் 2008 தன்னுடைய கிளையை இந்தியாவில் தொடங்குவதற்கு முயற்சிக்கிறாங்க. தன்னுடைய பொறுப்பாளராக அண்ணன் அவர்கள் இருக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 2008 ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன், அது ஒரு ரெசெஷன் பீரியட், ஜாப்லெஸ் நேச்சர் நிறைய கிரியேட் ஆகுது, அதுக்குள்ளேயே ஒரு 200 பேரை ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த நிறுவனம் மூடப்படுற ஒரு சூழல்ல அந்த 200 பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் போது, தான் வேலைக்கு எடுத்த 200 பேர் வேலை இழக்க கூடாது, அவர்கள் வேறொரு வேலைக்கு போய் அவங்க சேஃபர் சோன்ல உட்கார்ற வரைக்கும் என்னுடைய வேலை முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் அத்தனை பேரும் போய் வேற நிறுவனங்கள் நல்ல வேலையில் அமருகிற வரை அவனை அந்த நிறுவனத்தில் இருந்தவர் தாவரக்க மரபில் வந்தது அப்படின்னு அவரை பெருமையாக சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆளுநர். நான் மாணவர்களுக்கு உரையாற்ற வந்திருக்கிறேன், அதனால் உங்களுக்கு என்ன பேசணுமோ அதுதான் பேசணும், அரசியல் பேச வரல அப்படிங்கிறார். 2018 பிப்ரவரி மாதம் ஒரு கல்லூரியிலே சென்னையிலே பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு கருத்தரங்கு நடக்கிறது. அந்த கருத்தரங்கில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார். முதல் வார்த்தையே இதுதான், உங்களுக்கு டெக்னிக்கலா நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், அரசியல் பேச வரல அப்படின்னு. அந்த இடத்தில் அண்ணாவை வெளிமுருந்து அண்ணாவுடைய வீழ்ச்சியாக அந்த இடத்துல அவர் இருந்தார். ஆனால் இது பொலிட்டிக்கல் கூட்டம், இங்கேயும் எக்கனாமிக்ஸ் பேசுவதற்காக வந்திருக்கிறார். ஒரு வரலாற்று சிறப்பு உங்களுக்கு உரையை ஆற்றப் போகிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்.